வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விருமன் படம் வந்திருக்கு, சூர்யா தயாரிச்சிருக்காரு, அவர் தம்பி கார்த்தி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வழக்கமான கதை தான், அதாவது முத்தையா அவர்களுடைய எல்லா படம் மாதிரி அதே மாதிரி ஒரு கதைக்களம், ஒரு நாலு தெரு, ஒரு திருவிழா, ஒரு கோவில், ரெண்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உள்ள படம் தான். கமர்ஷியல் ரீதியாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வருது. அது இப்போ பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கமர்ஷியலாக ஃப்ளாப் கொடுக்குற படங்கள், ஃபெயிலியர் படங்கள், இது திடீர்னு இந்த டைப் படமே சில பேர் ஹிட் ஆகும், இப்போ இந்த முறை ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதனால் அது இங்கே பிரச்சனை இல்லை. அதைக்கு அப்பாற்பட்டு மருது, கொம்பன், குட்டி புலி, இப்போது இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த விருமன் வரையும், தேவராட்டம், இந்த படங்கள் பேசுகிற அரசியல், இந்த படங்கள் மையப்படுத்துகிற அந்த சமூகம், தேனி மாவட்ட பிரான்மலை கல்லர், இப்போ விருமன்லாம் பிரான்மலை கல்லரை வச்சு எடுத்துருக்கிறாங்க, மருது ராஜபாளையம் மரவரை வச்சு எடுத்தாங்க, அப்புறம் இடையில் ஒரு அகமுடையர் வச்சு படம் எடுத்தாங்க, அந்த புலிக்குத்தி அம்மனா இது ஒரு திரைப்படம் எடுத்ததா நினைவு. இப்படி கொட்டைங்கோட்டை மரவர், பிரான்மலை கல்லர், இவங்களை மையப்படுத்தி இந்த மக்களை பற்றியான படத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இயக்குனர் அவர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இவருடைய படங்கள் எல்லாம் ஓவராலாக பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன், குறிப்பாக அந்த மரவர் சமுதாயத்தை, பிரான்மலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் எத்தகைய தாக்கத்தை பெறுவான், இதர சமூக மக்கள் இந்த இவருடைய படங்களை பார்க்கும்போது எத்தகைய தாக்கத்தை பெறுவாங்க, எத்தகைய உணர்வை பெறுவாங்க, அது எது மாதிரியான அரசியலை தரும், என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தயவுசெய்து நம்ம பேசியாகணும். இதை குறிப்பாக பிரம்மலை கல்லர்கள், கொண்டைங்கட்ட மரவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சமூக மக்களும் நான் பேசுகிற இந்த அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளியை பற்றி நம்ம பேசியாகணும். அதற்கு முன்பு நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க, ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இப்போ இவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கதாநாயகன் வந்து ஒரு பேண்ட்டு கூட போட மாட்டேங்கிறார், ஒரு கைலி அதை தொடைக்கு மேலே ஏற்றி கட்டி உள்ளே இருக்க டவுசர் தெரிகிற மாதிரியான ஒரு காஸ்டியூமு, அதை அப்பப்போ அந்த கைலியை பின்புறம் தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு டான்ஸு, ஓப்பனிங் சாங்கோடு தான் கதாநாயகர் வர்றாங்க. பெரும்பாலும் சட்டையை வந்து முழுமையாக திறந்து விட்டு அந்த முண்டாபணின்னு தெரிகிற மாதிரி தான் எல்லா கதாநாயகர்களும் இருக்கிறாங்க. விஷால், கார்த்தி, அவர் சசிகுமார் அவங்க நடித்தாங்க, அவர் எல்லோருமே இப்படி தான் நடிக்கணும்னு. தேவராட்டம் படத்தில் மட்டும் கார்த்திக் பையன் வாக்கி வழக்கறிஞருங்கிறதுனால பேண்ட் ஷர்ட் போட்டு விட்டாங்க, ஏன்னா வக்கீல் வந்து டவுசர் தெரியுற மாதிரி கட்டிட்டு கோர்ட் மதுரை கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லையா, அதனால் அதை மட்டும் அவங்க பண்ணி விட்டாங்க. மற்றபடி அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், கொண்டைங்கோட்டை மரவர்களோ பிரான்மலை கல்லர்களோ, ஏதோ ஒரு பேண்ட்டு போடுவதை கூட ஒரு விரும்பாத, அல்லது அந்த காலகட்டத்துக்கே வராமல் ஒரு அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு எப்போவுமே ஆடிக்கிட்டு, எங்கள் ஆத்தா, எங்கள் மாமியா, எங்கள் கோவில், எங்கள் சாமி, பொம்பளைகளை மதிக்கணும், எங்கள் அம்மா, இப்படி ஏதாவது ஒரு டைலாகை பேசிக்கிட்டு அந்த வர்ற பட்டிக்காட்டை தாண்டி எந்த நவீன சிந்தனையும் இல்லாமல் இருப்பது போல் இவருடைய திரைப்படங்கள் காமிக்குது. அவர்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இன்றைக்கி மரவர் சமுதாயத்து இளைஞர்கள் எந்த அளவு படித்து வந்திருக்காங்க தெரியுமா, எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க? ஒரு காலத்தில் எந்த தப்பு செஞ்சாலும் கொண்டைங்கோட்டை மரவரையும் பிராமலை கல்லர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடு, தவறே செய்யலைனாலும், கல்யாணமான மாப்பிள்ளையாக இருந்தால் கூட கைரேகை சட்டத்தில் வந்து குற்றப்பரம்பரை உள்ளந்து ஜெயிலில் படுக்க போட்டு, இதனாலேயே எங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பிரம்மலை கல்லர்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோடு நிப்பாட்ட வேண்டிய சூழல் வந்துடுது. ஏன்னா பெரும்பாலும் புருஷன் வந்து இரவு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. இப்படி 1908களிலும் 1897களிலும் 1911களிலும் போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டை பார்த்தா தென் மாவட்டங்களில் பிரம்மலை கல்லர்களும் கொண்டைங்கோட்டை மரவரும் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. தப்பு செய்து வந்தவர்கள் கொஞ்சம் பேர்னா தப்பு செஞ்சுருப்பாங்கங்கிற சந்தேகத்தில் பிடிச்ச, அது ஜெய்பீம் கதை மாதிரி தான், இருளர்கள் மாதிரி இந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் இந்த சமூகத்தை அப்படியே நடத்தியிருக்கிறாங்க. இதனால் அந்த சமுதாய மக்கள் கல்வி மறுக்கப்பட்டாங்க, தனக்குன்னு தொழில் செய்து முன்னேற முடியாமல் வாய்ப்பு மறுக்கப்பட்டாங்க. இவ்வளோ துயரை கண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு, சுதந்திர இந்தியா அடைந்ததற்கெல்லாம் பிறகு தான் இந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் குற்ற பழங்குடிகள் சட்டம்லாம் போய் இவர்களுக்கான சட்டங்கள் வந்து அந்த கொடுமையான கைரேகை சட்டத்திலேருந்து விடுதலை பெற்றது ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்ட வரலாறு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஒரு கொடுமையை எதிர்த்து போராடியவர்கள், இம்மண்ணின் பூர்வீக குடிகள், அந்த பிரிட்டிஷருடைய வணிகத்துக்கு போட்டியாக இருந்தவங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கான்செப்ட் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கும் போது இவங்க தனியாக, நாங்கள் ஒரு காவல் கோட்டை பரம்பரை, நாங்களுக்கு காவல் பாரம்பரியம், ஆகவே நாங்கள் தான் காவல் காப்போம், இந்த மாதிரியான சண்டைகளில் இவர்களை குற்றவாளியாக, குற்ற பழங்குடிகளாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இவங்களை தூக்கி எறியுது. அப்படி பாதிக்கப்பட்டு வந்ததுனால் அவர்களால் மற்ற சமூகத்தினர் அளவுக்கு படித்தோ, அரசு வேலை பெறுவதோ, இது எல்லாமே மற்ற சமூகத்தோடு அவங்க பின்தங்கி இருந்தாங்க. இப்பேற்பட்ட நிலையில் அவங்கள வந்து இவங்கெல்லாம் தப்பு செய்கிறவங்க, திருடுறவங்க, களவாணிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை பொது சாதிய உளவியலும் புகுத்தியது, அவர்களும் அது மாதிரியான தொழில் செய்வது தான் இயல்புங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியை திணிச்சு, இந்த நிலையெல்லாம் மாற்றி தான்
பல்வேறு படிப்பாளிகள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், சிவப்பு சிந்தனையாளர்கள் அந்த சமூகங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதை பற்றிலாம் யாரும் பேசுவதே கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ரத்னவேல் பாண்டியன் ஒருவர், மிகச்சிறந்த நீதியரசர்களில் ஒருவர், திமுகவில் இருந்தவர், வைகோ மரியாதைக்குரிய மதிமுக தலைவர் வைகோ அவர்களுக்கே சீனியர் வழக்கறிஞராக இருந்தவர். அவர் மட்டும் இல்லைன்னா மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமையை அன்று எல்லோருமே அங்கே வந்து பார்ப்பனர்களாக உயர்சாதியினராக இருந்தபோது எல்லாருமே இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாங்க. அன்றைக்கி ரத்னவேல் பாண்டியன் என்ற அந்த குற்றப்பழங்குடி என்று குற்றம் சுமத்தின இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் படித்து ஜட்ஜ் ஆனதுனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கிடச்சிருக்கு. இந்த டிஎன்டியில் பிறந்த, இந்த கொண்டைங்கோட்டை மரபர் சமுதாயத்தில் இந்த சீர்மரபினரில் பிறந்தவர் தான். அந்த காலத்திலேயே அவ்வளோ பெரிய ஆங்கில பேச்சாளர்கள் அவங்க. இப்போ சமீபத்தில் அதிமுக இரட்டையிலையை கண்டுபிடித்தவர் மாயத்தவர் இறந்துட்டார். அவர் அந்த குற்றப்பழங்குடி சீர்மரபினர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான். அப்போயே வழக்கறிஞர், பட்டதாரி. எம்ஜிஆர் வந்து படித்தவங்களாக பார்த்து கட்சிக்கு எடுத்தார். படித்த பசங்களாக இருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சவனா, அதனால் எம்ஜிஆருக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்தவர் தான் மாயத்தவர். ஏன் காளிமுத்து அவர்கள், தாவனா கிருஷ்ணன் அவர்கள், எத்தனை பேர் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு படித்த ஒரு தலைமுறை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மறவர் சமூகத்திலையும் பிரமலைக்கல்லர் சமூகத்திலையும் படித்த வழக்கறிஞர்கள், ஆங்கிலம் தமிழில் அழகாக பேசக்கூடிய திராவிட இயக்க பேச்சாளர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வந்துட்டாங்க. அதற்கு முன்பு 4 தமிழ்ச்சங்கம் வைத்த பாண்டித்துறை தேவரே மிகப்பெரிய படித்தவர் தான். அவர் இந்த மாதிரி வேட்டி அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு பின்புறத்தை ஆட்டிக்கிட்டு டவுசர் தெரிகிற மாதிரி இப்படி சிம்மக்கல் ரோட்லேயும் கோரிப்பாளையம் ரோட்லேயும் தேனி பஸ் ஸ்டாண்ட்லையும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குல்ல, யார்? பாண்டித்துறை தேவர், 4 தமிழ்ச்சங்கத்தை வைத்த பாண்டித்துறையார். அவர் அந்த காலகட்டத்திலேயே படித்து அவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்திருக்கிறாங்க பாண்டித்துறை தேவர்லாம். ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில், இந்த 2022 ஆண்டு இந்த காலகட்டத்தில் பிரமலை கல்லர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க. கந்துவட்டி, கள்ளச்சாராயம், 2 பொண்டாட்டி, பொம்பளையில் குடும்பப்படுத்துறது, மருமகளை குடும்பப்படுத்துகிற மாமியார், இது மட்டும்தான் இந்த சாதியின் அடையாளம். யார் காமிக்கிறீங்க? நீங்களும் அதே சமூகத்தில் பிறந்து நீங்கள் தான் அந்த சமூகத்தை இப்படி அவமானப்படுத்தி காமிக்கிறீங்க. ஒரு சமூகத்தை சீர்திருத்துவது என்பது வேறு, இப்படி இருக்காதீங்க என்று சொல்வது வேறு, இவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி எல்லோருக்கிட்டையும் நீங்கள் தான் பதிவு செய்கிறீங்க. ராமநாதபுரத்தில் படித்த மறவர்களே இல்லையா? உங்கள் கதாநாயகர்கள் எல்லாருமே வெறுமனே டவுஸ், ஒரு பேண்ட்டு கூட போட ஒரு வக்கீலாத நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்களா? படிப்பு இல்லையா? அவர்கள் எவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறாங்க. பொதுவாக தமிழ் சினிமா தன்னுடைய லாப வெறிக்காக இந்த சமூகத்தை இழிவுபடுத்திய படம் எடுத்துட்டாங்க. கொடூரமான வில்லன், ஒரு ஒத்த கண்ணு, ஒரு மீசை, கருப்பாக குண்டா. இப்போ இந்த அன்னியன் படத்துலலாம் கூட, இப்போ இந்த பொண்ணு சங்கர் பொண்ணு நடிச்சிருக்கே, சங்கர்லாம் தேவர சமூகத்தை அவ்வளோ இழிவுபடுத்தி படம் எடுத்தார். விருமாண்டின்னு பேர் வச்சார் சத்யராஜுக்கு, வைரஸ் அப்படின்னு. ஒரு கொடூரமான ப்ரொஃபஸர் எப்படி இருப்பார்? இந்த நண்பன் படத்தில் விருமாண்டின்னு பேர் வச்சார். ஏன்னா விருமாண்டிங்கிற பேர் கேலியான பேர் பொது சமூகத்தில். மெட்ராஸ் செயலில் விருமாண்டியே, வாட் இஸ் திஸ் நேம்? விருமாண்டிங்கிறது பெருமலை கலர்களுடைய ஒரு குலதெய்வ பேர். ஆனால் அதை கேவலப்படுத்தி சங்கர் படம் எடுத்தார். இப்போ அவர் பொண்ணை இதே மாதிரி படத்தில் நடிக்க விட்டுருக்கிறார். அது வேறு அரசியல். இப்போ நீங்கள் விருமாண்டின்னு பேர் எடுப்பது பிரச்சனை இல்லை, விருமன்கிற பேர் வைப்பது பிரச்சனை கிடையாது. அந்த அடையாளத்தை நீங்கள் கொண்டு வரது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி பேர் வச்சு கதாநாயகனை எப்படி காமிக்கிறீங்க? படித்தவராக காமிக்கிறீங்களா? பண்பானவராக காமிக்கிறீங்களா? சீர்திருத்த சிந்தனையாளராக காமிக்கிறீங்களா? உங்கள் படத்தில் வில்லனும் அதே ஜாதி, காமெடியனும் அதே ஜாதி, உங்கள் எல்லாருமே லவ் பண்ணுற மாதிரி காட்சி வந்தால் கூட ஒரே ஜாதி, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு. அப்போ எவ்வளோ பின்தங்கிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள். தமிழ் சினிமாவில் பாலியராஜா போன்றவர்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே சுய பிரமலைக்கலர் சமுதாயத்தினுடைய பிற்போக்குத்தனங்களையும் அடிப்படைவாதத்தையும் தோலுரித்து படம் எடுத்திருக்கிறார். அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளாதீங்கன்னு அன்னைக்கே படம் எடுத்திருக்கார். தான் சாதியை விமர்சித்து, சுயசாதியை விமர்சனம் செய்து, அதே சமூகத்தில் படித்தவர்கள் இருக்கிறாங்கன்னு காமிச்சார். அதே சமூகத்தில் பகுத்தறிவாதிகள் இருக்கிறாங்கன்னு காமிச்சார். அதே சமூகத்தில் தான் தாலியை அறுத்து கட்டுகிற மரபு, பிடிக்காத குடிகார கணவனுடன் கெட்டவனனுடன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பிடித்த காதலனுடன் நீ வாழ், அதுக்கு தாலி தடையாக இருந்தால் தாலி அறுத்துன்னு சொன்னவர் பாயிராஜா. இது பிரமலை கல்லருடைய கலாச்சாரம். நீங்கள் என்னன்னா ஏதோ பிடிக்காத கணவனை கூட அடி வாங்கிட்டு மிது வாங்கிட்டு கொடுமைக்கார கணவன் நல்லா இருக்கணும்னு ஏதோ, இது வந்து பிரமலை கல்லர் கல்ச்சரே கிடையாது. தாங்கிக்கிட்டு இருக்கு புருஷனுடைய கேவலத்தையும் அடாவடித்தனத்தையும் தாங்குவது பிரமலை கல்லர் கல்ச்சர் கிடையாது. தாலிங்கிற கல்ச்சரே இப்போ வந்தது தான். பிரமலை கல்லருடைய பண்பாட்டு ரீதியாக தாலி கூட அவங்களுடைய கலாச்சாரம் கிடையாது. அது இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவங்க. அவர்களுக்கு இந்து கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் இந்து கலாச்சாரத்தை ஏதோ பெருமையாக காமிக்கிறீங்க.
அப்போ நீங்கள் உண்மையையும் காமிக்கல. பசுமுன் படத்தில் தன்னுடைய மகள் கணவனை இழந்தவுடன் மூணாவது கொஞ்ச நாளில் குழந்தையெல்லாம் இருக்கும், இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பார் சிவாஜி. ஏன்னா அது மறவர் சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கம், பிரமலை கல்லர் சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கம். இப்படியான பல்வேறு கூறுகள், இந்துத்துவ பண்பாட்டிலிருந்து விலகிய பல்வேறு கூறுகள் உள்ள சமூகம் அது. ஆனால் நீங்கள் அந்த சமூகத்தை ஒரு இந்து மத பாதுகாவலர் மாதிரியும், எப்பவும் அறுவாள் எடுத்துகிட்டு சுற்றுறதான் ஒரு அடையாளங்கிற மாதிரியும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், அந்த ஊர்லலாம் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது போல, எல்லாம் இவங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு. அது கொடூரமான அப்பாவாம், தான் தங்கச்சியை கொன்னவர், தன் அம்மா சாவுக்கு காரணமானவர், இருந்தாலும் அவர் திருந்தணுமா? ஏன்னா ஒரே ஜாதி சனம் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதான். அம்மாவனுடைய ஃப்ளெக்ஸை கிழிக்கிற அன்னைங்களை இவர் பாதுகாக்கிறாராம். அப்போ சுற்றி சுற்றி ஜாதி சொந்தம் தப்பானவங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கணுங்கிற விஷயத்தை சொல்கிறீங்களே ஒழிய, இந்த சமூகம் மேம்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் மேம்பட்டு வரணும்னு நீங்கள் படம் எடுப்பதில்லை. இந்த சமூகத்தினுடைய பிற்போக்குத்தனங்களை எல்லாத்தையும் நீங்கள் காசாக ட்ரை பண்ணுறீங்க. ஆடுறது, பாடுறது, திருவிழா, இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு இந்த மக்களை விசிலடிக்க வச்சு, இதுதான்டா நம்மளுடைய அடையாளம், இப்படி தான்டா இருக்கணும், ஏய் இப்போ இதான்ப்பா நமக்கு பெருமை, என்ன சொல்கிற அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போ கொண்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த சமூகத்துலேருந்தே நிறைய படித்தவர்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர் முன்னேறி இருக்கிறாங்க. இந்த 2022 யாருங்க தேனி பஸ் ஸ்டாண்டில் டவுசரை தூக்கி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா? இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் பிரமலை கல்லரோ வன்னியரோ கொண்டங்கொட்ட மரவரோ இந்த எம்என்சியில் வேலை கிடைக்குமா, 1 லட்சரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, என்ன பிஸ்னஸ் பண்ணால் வளரலாம், எந்த கவர்மெண்ட்டு நமக்கு வேலை தரும், இதை எப்படி வளர்த்துக்கணும், அப்போ அவன் என்னென்னமோ யோசித்துக்கிட்டு இருக்கான், மெட்ராஸ் போகலாமா, பெங்களூர் போகலாமான்னு. ஆனால் நீங்கள் என்னென்னா, 50-60 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு அவங்க அம்மா அப்பா காலத்தில் எப்படி அந்த ஊர் இருந்துச்சோ அதே மாதிரியே இப்போ காமிக்கிறீங்க. அடுத்த தலைமுறை வளர்ந்துருச்சு முத்தையா அவர்களே, அதைத்தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த சமூகத்தை பற்றி தயவுசெய்து அந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் படம் எடுங்க. இன்றைய திராவிட இயக்க இடதுசாரி இயக்கங்களுடைய செயல்பாடுகள், இடஒதுக்கீடு, இதனை எல்லாத்தையும் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. நீங்கள் காண்பித்த அந்த பெருமலை கல்லர்கள் வந்து சீர்மரபினரில் வராங்க, டிஎன்டின்னு சொல்லக்கூடிய எம்பிசியில். அந்த 68 சாதிகள் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுருச்சு, 1977 நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், எங்களுக்கு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் ரெட்டை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு தங்களுடைய கொடுமைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வப்பிரித்தான ஒரு மாயக்கால் பேரவை பெருமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, தன்னுடைய சமூகம் மட்டும் இல்லாமல் 68 சமூகத்துக்கும் நீதி வேண்டும்னு ஒரு தனி பெண்ணாக அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பெண்களுடைய படங்களை வரலாறு எடுங்க, உங்கள் ஜாதிக்குள்ளேயே எடுங்க, உங்கள் ஜாதி விட்டுலாம் நீங்கள் வர வேணாம். அந்த ஜாதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்மையிலே அந்த மக்களுக்கு என்ன, அந்த மக்கள் எவ்வளோ போராட்ட குணத்தோடு இருக்கிறாங்க, ஆம்பளை விட்டு போயிட்டால் தனித்து வாழக்கூடிய திறன் பெற்றவர்கள் பெருமலை கல்லரில் இருக்கிறாங்க, இல்லாட்டி இன்னொரு கல்யாணம் மன்றத்தில் என்ன தப்புன்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வரலாறு இருக்குது, அந்த சமூகத்தின் வரலாறு, இடஒதுக்கீடு தேவை, அதை பற்றி பேசுங்க. இந்த அரசு எப்படி வஞ்சிக்குது அவங்களுக்கு இடஒதுக்கீடு தராமல், டிஎன்டி சீர்மரபினர் பேசுங்க. இந்த சமூகத்தின் இடஒதுக்கீடுக்காக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தோல் திருமாவளவன் பேசியிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுகிறீங்களா? பேசுவதில்லை. இன்றைக்கி அந்த மக்கள் ஒரு பெரிய மாநாடு போட்டிருக்கிறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு. அவங்க மட்டும் இல்லை, எல்லா சமூகத்துக்கும் எவ்வளவோ ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை நோக்கி அந்த சமூகம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திருப்பி திருப்பி கோவில், திருவிழா, ஜாதி பெருமை, அங்காளி பங்காளி, நம்ம ஜாதிக்குள்ளே தான் இருக்கணும், காதலிச்சாலும் ஒரே ஜாதி தான், இதை தவிர்த்து வேறு எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. 4 தெருவை தாண்டி கல்லர்கள் முன்னேறி போயிடக்கூடாதா, மதுரைக்கு வரக்கூடாதா, பெங்களூர் போகக்கூடாதா, திருச்சி சென்னைன்னு போய் முன்னே, ஆனால் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எம்என்சியில் அவங்க வேலை பார்க்குறாங்க. நான் இத்தனை தலைவர்களை சொல்ல முடியும். 1929 அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் டிஎன்பிசி தலைவராக இருந்தாங்க. ஜாதி பேரை தான் பேருக்கு முன்னாடி நீக்கிங்கன்னு சொன்னப்ப ராமச்சந்திரன் சேர்வையாகிய நான் ராமச்சந்திரன் சொன்னார். 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் சொன்னவனே கேட்டது ராமச்சந்திரன் சேர்வை, ராமச்சந்திரனார் அப்படின்னார். அப்போ அந்த சமுதாயம் வந்து எவ்வளோ முற்போக்காலாம் வந்திருக்கு, அப்பயே படிச்சிருக்கிறாங்க. சேதுபதி ராஜா குடும்பம் படித்த குடும்பம் தான். மூக்கியாதேவருக்கு இன்னொரு பேரே கல்வி வள்ளல் தான், பல்வேறு கல்லூரிகளை கட்டி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணது. ஆனால் உங்களுடைய திரைப்படங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் படித்தாலும் அறுவாள் எடுக்கிறது, வெட்டுறது, அதாவது அதை எப்படி திரும்ப நியாயப்படுத்துவீங்க, கொடூரமான வில்லன், அவனை வேறு வழி இல்லை, வெட்டி தான் சாய்க்கணும், அப்புறம் பொம்பளைக்கு மேலே கை வச்சுட்டான், அவனையும் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது. உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரே ஆயுதம் பெண் உடம்பு. பெண் உடம்பு புனிதமானது, அக்கா தெய்வம் மாதிரி, அம்மா தெய்வம் மாதிரி, இந்த மாதிரி 4-5 சென்டிமீட்டர் இதை வந்து அவ்வப்போ தூவி விட்டுக்கிட்டு ஆம்பளை செய்கிற வன்முறையை வந்து நியாயப்படுத்துகிறீங்க. ஒரு கதாநாயகனாக வெட்டணும், கொல்லணும் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறது, அப்புறம் ஜாதிக்காரன் தப்பு செஞ்சால் அதை ஆதரிக்கிறது, சுற்றி இருக்கிறவ எல்லாரும் அப்படி இருக்கிற மாதிரி காமிப்பது, எனக்கு தெரிஞ்சு அப்படி அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு படைப்பாளியாக உங்களுக்கு இருக்குது. அந்த சமூகத்திலேருந்து வந்து இத்தனை படங்கள் எடுக்கிற அளவுக்கு ஒரு அறிவாளியாக இருக்கீங்களே, அந்த சமூகத்தை நெறிப்படுத்துகிற
அடுத்த கட்டத்துக்கு ஒரு சமூக நீதி தளத்தில் அவர்களை வளர்த்தெடுக்கிற, அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற, அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிற, அந்த சமூகத்து பெண்களுடைய வீரத்தை சொல்கிற, தியாகத்தை சொல்கிற மாதிரியான படங்கள் எடுக்காமல் திருப்பி திருப்பி அது ஒரு ஜாதி பெருமைக்குள்ளேயே நம்ம ஜாதியில் அப்படி தான் மாப்பிள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கதாநாயகனை காமிக்கிறீங்களே. 2022லையும் ஒரு 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு கல்லர் மறவர் உங்களுக்கு கதாநாயகனை கிடைக்கலையா? கை நாட்டு வைக்க தெரிஞ்சவர், படிக்க தெரியாதவர், கதாநாயகி கூட படிக்காமல் தான் இருக்கிறாங்க. கதாநாயகிக்கு சுடிதார்னா என்னென்னு தெரியாது, இன்னும் தாவணியிலே இருக்கிறாங்க. தாவணி சுடிதாரில் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்கிறேன். ஏதோ அந்த சமூக மக்கள்லாம் அப்டேட்டே ஆகாத மாதிரி காமிக்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய பாவம். இன்றைக்கி தலித் பெண்களும் நல்லா படிக்கிறாங்க, பிரமலைக்கலர் சமூக பெண்களும் நல்லா படிக்கிறாங்க, வன்னியர் சமுதாயத்து பெண்களும் படிக்கிறாங்க, எல்லோருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் அவர்களுக்கான திறமைக்கான பிரதிநிதித்துவம் வேணும்னு நம்மை போன்றவர்கள் போராடி இந்த மக்கள்லாம் வரணும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சீர்மரபினர் நல்லா வரணும், நீதித்துறையில் வரணும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் உங்களை போன்றவருடைய படங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த சமூகத்தை சேர்ந்தே படிக்காமல் கொஞ்சம் பேர் சுற்றிக்கிட்டு இருப்பான் வேலைக்கு போகாமல். உங்கள் படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாதிக்காரர் இப்படி தான் இருக்குன்னு போலப்பா, நம்ம அதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு கையிலே எப்படி தூக்கி விட்டுக்கிட்டு எப்போ என்ன பே அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? தேனியில் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி முடிச்சுட்டு மெஜ்ரா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற எத்தனை சீர்மரபினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பெருமலை கலர்கள் மெஜ்ரா காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, ஹெச்ஓடியாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா? மெஜ்ரா காலேஜில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1980s இருந்து 2000 அப்புறம்லாம் நிறையா எல்லா கல்லூரிகளையும் பேராசிரியாக இருக்கு. நீங்கள் வந்து அந்த சமூகம்னாலே கந்து வெட்டி கல்யாண மண்டபம் வச்சுருப்பாங்க, மதுரையில் சினிமா தேட்டர் வச்சுருப்பாங்க, கக்கூஸ் கான்ட்ராக்ட், இப்படியே அந்த சமூகத்தை வந்து வெளியுறவுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. இன்னொரு பக்கத்தை காமிக்கிறது இல்லை, இன்னொரு பக்கத்து சைடு அவங்க படித்து முன்னேறாத மாதிரியே நீங்கள் காமிச்சு படம் எடுக்கிறீங்க. இதை மற்ற சமூகங்கள் செஞ்சால் பரவாயில்ல. இப்போ இந்த லிங்குசாமி போன்றவரெலாம் ஆந்திராகாரன்னு நினைக்கிறேன், அவர் என்னன்னு தெரில, ஆந்திரா பூர்வீகமாக கொண்டவர்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்துக்கிட்டு ஏதோ பெருமலை கலர்களை பற்றி இந்த சண்டைக்கோழி படத்தில் ஒரு ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி, ஒரு அப்படி ஜாதி பெருமிதம் இருக்கிற மாதிரி எடுத்தார். ஏன்னா நல்ல காசு தேவர சமூகத்தை வச்சு படம் எடுத்தால் நல்லா ஓடும், ரெண்டு மூணு டைலாக்கு, நான் மதுரைக்காரன் அது பஸ்ஸை உடைக்கிற மாதிரி அது இதுன்னு. அதனால் அப்படி படம் எடுத்து அவர் சம்பாதிச்சார். நீங்கள் இந்த சமூகத்தில் பிறந்தவர், ஒரு பாயராஜா மாதிரி உண்மையிலே இந்த மக்கள் யார், இந்த மக்களுடைய உணர்வுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, இந்த மக்களுடைய பிற்போக்குத்தனங்கள் என்ன, மைனஸ் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் நேர்மையாக படம் எடுத்தீங்கன்னா வருங்கால சமூகம் உங்களுக்கு நன்றியுடைய தான் இருக்கும். நீங்கள் இந்த சமூகத்தை மேலும் மேலும் பின்னாடி தள்ளி படிப்பறிவு வராது, அருவா காட்டுமிராண்டி கூட்டங்கிற மாதிரியே ஏன் அப்படி அந்த சமூகத்தை பற்றி எடுக்கிறீங்க? விரும்பாண்டி படத்துலையும் அப்படி தான் படம் எடுத்தாங்க, பிரமலை கல்லர்கள்லாம் மோசமானவங்க, நாய்க்கர் சமூகம்லாம் நெப்போலியன்லாம் நல்லவர், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் கொடூரமானவங்க, குழந்தைய கூட கொலை பண்ணுவாங்க அப்படின்னு காமிச்சாங்க. அதையும் அந்த சமூக மக்கள் சரியாக புரிஞ்சுக்கல. நீங்களும் அப்படி தான் படம் எடுக்கிறீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியாக படம் எடுத்து இவர்களை உசுப்பேற்றி பின்னுக்கு தள்ளி இந்த மாதிரி லேடி சென்டிமெண்ட் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க முற்போக்காகவே நகராத மாதிரி நீங்கள் எப்படி படம் எடுப்பீங்க? நீங்கள் என்ன எத்தனை ஆண்டு காலம் இப்படி படம் எடுக்க போகிறீங்க? இந்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியருங்கிறாங்க, பெரிய கொம்பன் அளவுக்கு இது ஹிட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இன்னும் எத்தனை காலத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே எடுப்பீங்க? அவங்க தான் படித்து முன்னேறி போயிட்டாங்களேங்க, 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க இருக்கிறாங்களே. அதுவும் இப்போ 90களுக்கு பிறகுலாம் நிறைய பேர் படித்து ஸ்காலர் ஆகியிருக்காங்க, நல்லா வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் பேச்சாளராக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ரவுடிகளாகவே இருக்கிற மாதிரி காண்பிப்பது என்பது சரியான முன் உதாரணமாக இருக்காது இல்லையா? ஆக நீங்கள் ஒரு சமூகத்தை கதைக்களமாக கொண்டு எடுக்கிறீங்கன்னா உண்மையில் அவர்கள் இப்போது அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியிலிருந்து பார்க்கணுமே ஒழிய, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி தான் காட்டுத்தனமாக இருந்தாங்க, இப்படி தான் அவங்க டவுசர் போட்டுட்டு கையில் கட்டிட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்கள் காண்பிப்பது வேணால் ஒரு கமர்ஷியலாக உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறது, ஒரு பாட்டுக்கிட்டு டப்பா முத்துக்கு. ஆனால் அந்த சமூகத்தின் இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லாமல் நீங்கள் பின்னோக்கி இழுக்கிறீங்க. தயவு செய்து அந்த பிராண்மலை கல்லர் கொண்டைங்கொட்ட மறவர்களை உசுப்பேற்றுற மாதிரி, தூண்டி விடுற மாதிரி, தப்பான ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸங்கிற மாதிரியான நிலையில் இருந்து மாற்றி அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அவர்கள் இந்த மண்ணின் சனாதன வைதிகத்தை எதிர்த்து போராடிய வரலாறு உண்டு. இந்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து போராடியதால் குற்றம் பலங்குடைய என கைரேக சட்டத்தில் கைதானவர்கள், இந்த வரலாற்றை சொல்லி அவர்களுக்கு ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுங்க, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுங்க, விடுதலைக்காக போராடுங்க, சாதி ஒழிப்பை நோக்கி நகருங்க, எல்லா மக்களும் சமந்தான், சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை, இது மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி நீங்கள் படங்கள் எடுக்கும்போது அது உண்மையிலே நீங்கள் பிறந்த சமூகத்துக்கும் நல்லாயிருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமையும். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் இந்த மக்களை வந்து ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு ஆட வச்சுக்கிட்டு காண்பிப்பது, கதாநாயகி தமிழ் இங்கிலீஷை ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு கதாநாயகி, எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? சங்கர் தான் அவமானப்படுத்துகிறார் உங்கள் சமூகத்தை, கமலஹாசன் தான் அவமானப்படுத்துகிறார், நீங்களையும் உங்கள் சமூகத்தை அவமானப்படுத்தியே எடுக்கிறீங்க. ஆகவே அந்த இளைஞர்களை தப்பான திசைக்கு போகாதீங்க,
பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் எல்லாரும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது. எல்லோரையும் ஜிஎஸ்டி பாதிக்குது. எல்லோருக்கும் வரி போடுறாங்க. ஆகவே உண்மையான எதிரி யார் என்பதை உணர்ந்து கரம் சேர்த்து ஒன்றுபட்டு தமிழர் அரசியலை பேசுங்க, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை பேசுங்க. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு அந்த கடமை உண்டு. ஒரு சினிமா இந்த மாதிரி எடுத்தால் மூணு சினிமா எடுத்து திராவிட நாடை பெற்றுத்தருவேன்னு அண்ணா எம்ஜிஆரை பார்த்து சொன்னார். அதனால் சினிமா சாதாரணம் கிடையாது. சினிமாவை வச்சு ஹிட்லரையே மிரட்டினார் சார்லி சாப்பின் ஒரு ரீஎடிட்டிங் பண்ணி. ஸோ சினிமாங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் தயவுசெய்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து சொல்லி அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதலாக அவங்க படைப்புகள் இருக்கணும். இப்படி பின்னோக்கி இழுப்பதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ஒரு பார்வையாளனாக உங்களுடைய படங்கள்லிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு நம்ம ஜீவாட்டோட சேனலை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.